எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஜீரோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, இந்த பூஜ்ஜியம் அப்படின்றதுக்கு பின்னாடி தான் மொத்த ரகசியம் இருக்குது அப்படின்றதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரோ ஸ்டேட்டுக்கு பின்னாடி தான் ஒரு சந்தோஷம் என்பதே இருக்குது. எப்படி அப்படின்னா, இந்த செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் அவ்வளோ பெரிய லெவலில் பேசப்படுது, ஏன் எல்லாருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு சுகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐம்புலன்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஜீரோ ஸ்டேட்டில் இருந்து ஐம்புலன்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும். ஒரு புலன் சந்தோஷத்தை இப்போ பார்க்கக்கூடிய கண் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்குதுனாலே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது, நாக்கு ஒன்றத்தை சுவைக்குதுனாலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படின்ற பட்சத்தில் அந்த ஐம்புலன்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த செக்ஸில் மிகப்பெரிய ஒரு லெவலில் அடையும் போது அந்த சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ அந்த செக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு தாட்ஸுமே இல்லாமல் முழுமையாக அந்த ப்ரெசண்ட்டில் இருந்து அந்த செக்ஸ் என்பது வச்சுக்கிறாங்க, அந்த புணரல் என்பது வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு அந்த கடைசி அந்த ஒரு 5 to 6 seconds அந்த எஜாகுலேஷன் டைம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு எண்ணமும் இருக்காது, முழுமையாக அந்த எண்ணம் என்பது நின்றோம். அந்த ஒரு செயலில் மட்டும்தான் அந்த கவனம் இருக்கும். அப்போ என்னென்னா, அந்த ஒரு செயல் மட்டும் கவனம் இருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் என்பது நிச்சயமாக இருக்கும். அதுவும் இன்னும் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் அற்றுப்போகும்போது, அந்த ஜீரோ ஸ்டேட் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு சந்தோஷம் என்பது இருக்குது. அந்த செக்ஸ் நீங்கள் வச்சு அந்த எஜாகுலேஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜீரோ ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க, எந்த ஒரு எண்ணமும் இருக்காது, முழுமையாக அந்த இது மேலே மட்டும்தான் கவனம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த சந்தோஷம் என்பது பிறகுது. அதே தான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சரக்கு அடிக்கிறதும், இந்த சரக்கு அடிக்கிறதப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வாழ்க்கையில், பல பிரச்சனைகளை நான் அனுபவிச்சிட்டேன், அதனால் இன்றைக்கி நான் சரக்கு அடிச்சிடறேன், இன்றைக்கி நான் அதை மறக்கணுன்னா இந்த சரக்கு அடித்தா தான் என்னால் முடியும். எதற்காக அந்த சரக்குன்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி அந்த எண்ணமே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்றது தான். அப்போது அந்த எண்ணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க அழிக்கிறதுக்காக தான் இந்த சரக்கு என்பதை ஒன்று எடுத்துக்கிறாங்க. அப்போ சரக்கு அடித்ததுக்கப்புறம் அந்த எண்ணத்தை மறந்து நல்லா ஜாலியாக சந்தோஷமாக எங்கே இருக்கிறேன்னே தெரியாமல் இருந்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த கஞ்சா அப்படின்ற ஒரு விஷயமும் ஜீரோ ஸ்டேட்டுக்குள்ளே போகும், எண்ணமே இல்லாமல் அது பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் வந்து மற்ற அனைத்து போதைப் பொருட்களும். அப்போ இப்படி இருக்கும்போது அனைத்து போதைப் பொருட்களும் என்ன கொடுக்குது அப்படின்னா, அந்த எண்ணத்தை ஏதோ ஒன்றத்தை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த எண்ணத்தை அழிச்சிருது, அந்த ஜீரோ ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு போகுது. இல்லை ஏதோ ஒரு எண்ணம் ஏதோ ஒரு எண்ணத்துக்குள்ளே இருக்குது. ஜீரோ ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு, அது ஒரு எண்ணத்தில் இருக்கும்போதும் எண்ணங்கள் குறையும் போது சந்தோஷம் என்பது பிறகுது. அதுதான் சிம்பிளான கான்செப்ட். அப்போது ஜீரோ எண்ணத்துக்குள்ளே இருக்கும்போது சந்தோஷம் என்பது இருந்துருது. அப்போ இந்த விஷயத்தை எந்த ஒரு உடல் பிரச்சனைகளும் இல்லாமல், உடம்பை கெடுத்துக்காமல், சரக்கு அடித்து உடம்பை கெடுத்துக்காமல், இல்லை கஞ்சா அடித்து உடம்பை கெடுத்துக்காமல், யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த எண்ணத்தை நீங்கள் குறைக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சந்தோஷம் என்பது தான் இருக்கும். அதனால தான் வந்து இந்த யோகம் பண்ணுறவங்களே எதுக்கு சந்தோஷமாக இருக்கிறேனே தெரிலங்க, என்னை எதுவுமே பாதிக்கிறது கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கான காரணம், யோகம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எண்ணம் என்பது குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு நாளைக்கு 60,000 to 72,000 தாட்ஸ் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எண்ணங்கள் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், இப்போ சந்தோஷம் என்பது இந்த ஒரு கையில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எண்ணங்களால் போட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த சந்தோஷம்ன்ற ஒரு பொருளாக எடுத்துங்க, அந்த பொருளை மூடிடுறேன். இப்போ அந்த எண்ணங்கள் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சந்தோஷம் என்பது வெளிப்படும். ஏன்னா அது ஒரு பொருளாக இருக்குதுன்னு வச்சுப்போம். இதை நான் மேலே இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள்லாம் அழிக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த சந்தோஷம் என்பது வெளிப்படுது, அது பிறக்குது. அது பிறக்கிறது கிடையாது, ஆல்ரெடி இருக்கிறது தான், ஆனால் மறைக்கப்பட்டிருக்கு, இந்த எண்ணங்களால் மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த எண்ணம் எப்போ போதோ இந்த சந்தோஷம் என்பது அந்த இடத்துல நிலையாக இருந்துகிட்டே இருக்குது. அப்போது இந்த யோக பாதையில் இருக்கிறவங்க எதுக்கு சந்தோஷமாக இருக்கிறனே தெரிலடா அப்படின்றதுக்கான காரணம், எண்ணங்கள் கம்மியாகும்போது சந்தோஷம் என்பது ஆட்டோமேட்டிக்காக இருந்துடும். அப்போ அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சரக்கு அடிக்கிறத விட்டுருங்க, கஞ்சா அடிக்கிறத விட்டுருங்க, மற்ற எந்த போதைப் பொருளாக இருந்தாலும் விட்டுருங்க, செக்ஸை உங்களால் விட முடியாது, ஸோ அதை நீங்கள் வேணுன்ற அனுபவிச்சுங்க. ஸோ இந்த மற்ற விஷயங்கள், உடம்பை கெடுக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் விட்டுருங்க, யோகம் பண்ணுங்க அப்படின்றதுக்கான காரணம், எந்த ஒரு உடல் பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் இமீடியட்டாக எண்ணங்கள் அற்று போகும்போது உங்களுக்கு சந்தோஷம் என்பது கொடுக்கறது யோக பயிற்சிகள் மட்டுமே தான். எதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்குது அப்படின்னா, ஒரு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது அந்த இடத்துல அதில் மட்டும்தான் கவனம் இருக்கும், மற்ற எந்த எண்ணமும் இருக்காது. அப்பா செம்ம ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க, அதுக்கு பின்னாடியும் நீங்கள் பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுக்கு பின்னாடியும் அந்த ஜீரோ ஸ்டேட் தான் இருக்கும், இல்லை ஒரு எண்ணங்கள் சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அதனால தான் பிடிச்ச விஷயத்தை பண்ணு, பிடிச்ச விஷயத்தை பண்ணுன்றது. பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது எவ்வளோ நேரம் பண்ணுறன்றதும் தெரியாமல் பண்ணுவோம், அதே மாதிரி மற்ற எண்ணங்கள் இல்லாமல் வெறும் அதில் மட்டுமே ஜாலியாக பண்ணுவோம். அப்போ யோக பயிற்சியை நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அப்பப்போ இந்த ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம வருவோம். ஸோ இதுதான் வந்து ஜீரோ ஸ்டேட்டு. ஜீரோ ஸ்டேட்டுக்கு பின்னாடி உள்ள ரகசியமும் இதுதான். எப்போ உங்களுக்கு அந்த எண்ணங்கள் என்பது போதோ, ஜீரோ அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போகிறீங்களோ, இல்லை ஒரு எண்ணம் இல்லை ப்ரெசண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த ப்ரெசண்ட்டில் இருந்தாலே ஒரு எண்ணத்தில் தான் இருப்போம் கிட்டத்தட்ட. அப்போ அந்த ப்ரெசண்ட் அப்படின்ற ஒரு விஷயம், இல்லை ஜீரோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறீங்களோ, அப்போ சந்தோஷம் என்பது பிறகுது. இதுதான் மெடிடேஷன்லேயும் நடக்குது. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.